ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பியூ பாலிஷ்க்கும் மேனுவல் பாலிஷ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம் மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் பாலிஷ் ஒர்க்கை சப்ரை பண்ணுங்கள் பெல் ஆகை தட்டிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன் கேடுங்க இப்போ வந்து பியூ பாலிஷ் வந்து ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நமக்கு உள்ள இருக்கிற கிரைன்ஸு எல்லாம் க்ளீனாக தெரியும் நமக்கு வந்து ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுனால பாருங்க பின்னாடி இருக்க வீட்டில் தெரியுது மேனுவல் பாலிஷில் அது மாதிரி லைட்டாக தான் தெரியும் மாதிரி பியூ பாலிஷ்க்கும் மேனுவல் பாலிஷ்க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பியூ பாலிஷ் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் கிளாஸி பண்ணிங்கன்னா மேட் பண்ணிங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனால் மேனுவல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அதுவும் வந்து வெயில் படாம இருந்தால் இருக்கும் வெயில் மழை படுற மாதிரி இருந்தால் அது கூட இருக்காதுங்க குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு மூணு நாலு வருஷம்தான் இருக்கும் ஆனால் பியூ பாலிஷ் அப்படி இல்லைங்க வெயில் மா படத்துக்குன்னே அது இது பண்ணுது எக்ஸ்டீரியரு இருக்குது அதனால அது எந்த பிரச்சனையும் இருக்காது பியூ பாலிஸில் இதுதாங்க பெனிஃபிட்டு லைஃப் லாங் லைஃப் அதிகமாக இருக்கும் ஷைனிங் அதிகமாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேனுவலை பற்றி பார்க்கலாம் இந்த இது வந்து மேனுவலாக பண்ணுறதுங்க பார்க்குறதுக்கு ஷைனிங்னாவோ தெரியும் ஆனால் நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது பண்ணலாம் பட் இருந்தாலும் லைஃப் வராது நம்ம ஃபினிஷிங்காக பண்ணனாலும் பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருந்தாலும் கூட நமக்கு லைஃப் வரணும் இல்லையா இது லேபர் காஸ்டும் கம்மி லைஃப்பும் கம்மி மெட்டீரியலும் கம்மி ஆனால் பொறுத்த வரையும் லேபர் காஸ்டும் அதிகம் மெட்டீரியலும் அதிகம் லைஃப் லாங் லைஃப் இருக்கும் ஃபினிஷிங் அருமையாக இருக்கும்ங்க பார்க்குறதுக்கு ஒரே நீட்டாக இருக்கும் ஒரே கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து எந்த ஷேடும் தெரியாது அந்த உள்ள உள்மட்டம் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் இதையும் மேனுவல் பாலிஷனில் வந்து ரெண்டு கோட் சாண்டிங் சில்லர் போடுவோம் வந்து பாலிஷ்லேயே வந்து ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி போட்டலாம் கலர் வேணான்ற பட்சத்தில் அது கூட வேணாம் பாருங்கள் உள் மட்டம்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து நமக்கு வராது பார்த்தீங்களா நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷிங் வராது ஏன்னா வந்து மேனுவலாக பண்ணுறது இப்போ அந்த செவன் எயிட் சிக்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்களா அது வந்து கை வந்து அந்தளவு உள்ளே போகாது அதனால் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது மட்டத்தெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா கை நீட் நீட்டாக ஓடும் அதனால் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது மெட்டிலு வந்து ஈவனாக உட்காரும் ஈவனாக உட்காரும்போது நமக்கு வந்து அது க்ளீனாக தெரியுது பாருங்கள் போகிறார் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் பாருங்கள் நீட்டாக ஓட்டுறாரு அது நீட்டாக ஓட்டும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக ஃபினிஷிங் கட்டிக்கிடும் அது பேர் செண்டு துணின்னு வாங்க அதான் மல்லு சொல்லுவாங்க அதில் ஓட்டுறாரு அதில் ஓட்டும்போது நம்ம ஃபினிஷிங் அப்புறம் மட்டம்லாம் நல்லாயிருக்கும் உள் மட்டம் வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்காது அதனால் ஸ்ப்ரே பாலிஷு நல்ல பெட்டரான ஒன்று ஆப்ஷனுங்க லைஃப் வார்த்துக்கும் சரி நம்ம ஃபினிஷிங்கும் சரி பாருங்கள் அதோடய பேக் சைடுக்கும் இதோட பேக் சைடு வித்தியாசம் பாருங்கள் அதோடய பேக் சைடு எப்படி இருந்தது இதோட பேக் சைடு எப்படி இருக்கு பாருங்கள் தெரியும் முகம் தெரியும் ஆனால் அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது அதில் க்ளியரிட்டி இருக்கிற மாதிரி இல்லை இருக்காது புரியுதுங்களா இதுதாங்க பியூவுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நேச்சுரல் உட்பாலிஷ் ஒர்க்கை சப்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ